வெல்கம் டு ராஜீவ் முரளி விளாக்ஸ் சேனல் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காய்ந்த பனை மரத்தை துளிர்க்க செய்த மூதாட்டி அதை பற்றி சொல்ல போகிறேன் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் அதில் ஆல் பட்டன் தொடங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் மனித சக்திக்கு மீறிய அதிசயங்களை இயற்கை நடத்தி கொண்டேதான் இருக்கிறது அது எவ்வாறு எதற்காக எப்படி நடைபெறுகிறது என்பது இன்று வரை யாருக்கும் புலப்படாத அதிசயமாக இருப்பதை நம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அத்தகைய அதிசயத்தை இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளின் அதிசயம் என்றும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கையின் அதிசயம் என்றும் கூறுவதுண்டு உதாரணமாக திருச்செந்தூரில் கடலுக்கு அருகில் நாளை கிணறு என்ற நல்ல தண்ணீர் ஊற்று இருப்பதும் அதில் தண்ணீர் வற்றுவதும் இல்லை அதன் வரப்பை தாண்டி தண்ணீர் வெளியே பொங்கி வருவதும் இல்லை என்பது பெரும் அதிசயமாகும் கடல் என்றால் ஆர்ப்பரிக்கும் பெரும் அலைகள் இருக்கின்ற நிலையில் ராமேஸ்வரத்தில் கோவில் இருக்கும் பகுதியில் மட்டும் அலைகளே இல்லாமல் எப்போதும் அமைதியாக இருக்கும் கடலை பார்க்கலாம் இதுபோன்று எத்தனையோ அதிசயங்கள் உள்ளன இது இதுபோன்று காய்ந்த பனை மரத்தை துளிர்க்க செய்த மூதாட்டி யார் என்று தெரிந்து கொள்வோம் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக பரம்பு நாட்டை ஆட்சி செய்து வந்த பாரி மன்னரை அவரது எதிரிகள் சூழ்ச்சியால் கொன்றுவிட்டனர் அதையடுத்து அவரது மகள்களான அங்கவை சங்கவை ஆதரவு இன்றி தவித்தனர் பாரியின் நண்பரான கபில மன்னர் அங்கவை சங்கவை இருவருக்கும் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்தார் ஆனால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவருமே பாரியை எதிரியாக கருதியதால் அவரது மகள்களை மணந்து கொள்ள மன்னர்கள் பலரும் அஞ்சினர் இந்நிலையில் பாரி மன்னரின் மகள்கள் நிலை பற்றி கேள்விப்பட்ட அவ்வையார் பழைய அரசனான தெய்வீகனின் உதவியை நாடி சென்றார் மூவேந்தர்களும் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தால் பாரி மகள்களை மனம் செய்து கொள்வதாக தெய்வீகன் சம்மதம் தெரிவித்தான் அதையடுத்து மூவேந்தர்களையும் திருமணத்திற்கு சம்மதிக்க அருளும்படி விநாயகரிடம் ஔவையார் வேண்டினார் ஒளவையாரின் வேண்டுகோளின் பேரில் விநாயகரும் அந்த மன்னர்களுக்கு தாமே கைப்பட திருமண ஓலை எழுதி வரவழைத்தார் அதன் பின்னர் சேலம் அருகில் உள்ள உத்தம சோழபுரத்தில் இருக்கும் கரபுரநாதர் கோவிலில் திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்றது ஆனால் இந்த திருமணத்தில் மூவேந்தர்களுக்கும் துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்ததால் என்ன செய்வது என்ன செய்து திருமணத்தை நிறுத்தலாம் என்று ரகசியமாக திட்டமிட்டனர் அதனால் திருமண தினத்தன்று மூ வேந்தர்களும் காய்ந்த பனைமரத்தை துளிர்க்க செய்தால் திருமணத்திற்கு சம்மதிப்பதாக திடீரென கூறினர் அதை கேட்ட ஒளியார் சிறிதும் கவலைப்படாமல் விநாயக பெருமானை குறித்து பாடல் பாடி காய்ந்த பனைமரத்தை துளிர்க்க செய்ததோடு மட்டுமல்லாமல் பணம் வளம் பழுக்கவும் செய்தார் மனித சக்தியால் நடைபெற முடியாத இந்த அதிசய அனுபவத்தை கண்டு ஆச்சரியமும் வியப்பும் அடைந்த மூ வேந்தர்கள் வேறு வழியின்றி திருமணத்திற்கு ஆதரவு தெரிவிக்க பாரி மன்னரின் மகள்களுக்கு திருமணம் சிறப்பாக நடைபெற்றது அவ்வையார் பிறவியிலேயே தமிழ் அறிவுடன் பிறந்தவர் பெற்றோரிடத்தில் வளராமல் சிவபரத்துவம் தெளிந்தவர் லௌகீகம் வைதீகம் இரண்டும் தெரிந்து அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கும் புரிந்தவர் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கோவலூரிலும் புல்வேலூரிலும் நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர் சிறியவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் தமக்கு பரிசு கொடுத்தவரை பெரியோராக மதித்து பாடியவர் தமிழகத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு ஒளவையார் என்ற பெயரில் மூன்று பெண் புலவர்கள் இருந்ததாக சங்ககால வரலாறு தெரிவிக்கிறது இவ்வாறாக சிறப்பு பெற்ற ஒளவையார் திருமண தடை போக்கும் ஒளவையாராக சேலத்தில் இருந்து ஈரோடு செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உத்தம சோழபுரத்தில் இருக்கும் கரபுரநாதர் கோவிலில் ராஜகோபுரம் அருகே வீற்றிருக்கிறார் ஔவையார் நோன்பிற்குரிய ஆடி மாதத்தில் இங்கு தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது இராவணனின் தம்பிகளான கரண் தூஷணர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிந்ததால் இவர் கரபுரநாதர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்